Hi students, in this video, we will talk about an important problem. Question varunga. If z is a function of u and v such that u equal to lx plus my and v equal to ly minus mx, show that dou square z by dou x square plus dou square z by dou y square is equal to l square plus m square the whole into dou square z by dou u square plus dou square z by dou v square. In the question, u and v, abdini rendu value kuduthirukanga and rendu value me in terms of x and y le irukudu. And z is a function of u and v, abdini kuduthirukanga. That is, z is a function of u and v, but u and v are functions of x and y, abdi kuduthirukanga. Question le enna proof anna solirukanga na, dou square z by dou x square plus dou square z by dou y square. Idoda value l square plus m square the whole into dou square z by dou u square plus dou square z by dou v square. Apdini proof anna solirukanga. So idhila nama edhalam kandupidikka porona, dou square z by dou x square ka value veyum, dou square z by dou y square ka value veyum da. And final and the rendu value veyum add panna, namak in the right side le irukkudi and the answer kadachirum. But in the dou square z by dou x square value kandupidikkanana modalla dou z by dou x value venum. But inga z value in terms of u v la irukkiradunala direct ah dou z by dou x value va kandupidikka mudiyadhu. So inga total derivative use panni dhaan nama idhukku answer ah kandupidikka porom. And inga dou z by dou x idha nama eppadi eludhikkalana inga z is a function of u and v, that is z la vandu ரெண்டு வேரியபிளுக்கு ஃபங்க்ஷனில் இருக்குது யூவும் வியும். பட் யூ இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய். ஸோ டோ இசட் பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, டோ இசட் பை ஃபஸ்ட்டு இசட்டை யூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், தென் யூவை எக்ஸை பொறுத்து பண்ணணும். தட் இஸ் டோ இசட் பை டோ யூ இன்டு டோ யூ பை டோ எக்ஸ். அடுத்தது இசட்டில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது வி, அதனால் அடுத்த டைம் எப்படி எழுதணும்னா டோ இசட் பை டோ வி இன்டு தென் இந்த வியை எக்ஸை பொறுத்து இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். பிகாஸ் இந்த லெஃப்ட் சைடில் டினாமினேட்டரில் டோ எக்ஸ் தான் இருக்குது. ஸோ ரைட் சைடில் இங்கே வரக்கூடிய இந்த ரெண்டு டேர்ம்லேயும் உள்ள லாஸ்ட் டினாமினேட்டர் டோ எக்ஸ்னு தான் இருக்கணும். இங்கே நமக்கு டோ இசட் பை டோ எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா டோ யூ பை டோ எக்ஸுக்கு வேல்யூ வேணும், அண்ட் ஆல்சோ டோ வி பை டோ எக்ஸுக்கு வேல்யூ வேணும். இந்த ரெண்டையுமே நம்ம டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் பிகாஸ் யூ அண்ட் வியோட வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்ல கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி தான் முதல்ல நம்ம டோ யூ பை டோ எக்ஸ், டோ யூ பை டோ ஒய் அண்ட் டோ வி பை டோ எக்ஸ், ஃபைனலாக டோ வி பை டோ ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே யூ க வேல்யூ எல் எக்ஸ் ப்ளஸ் எம் ஒய்னு கொடுத்துருக்காங்க, வி க வேல்யூ எல் ஒய் மைனஸ் எம் எக்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த இக்குவேஷனை டிஃபரன்ஷியேட்டிங் பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பண்ண போகிறோம். எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் மட்டும்தான் வேரியபிளாக இருக்கும், ஒய் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஃபஸ்ட்டு டேர்மில் தான் நமக்கு வேரியபிள் எக்ஸ் இருக்குது. பட் எக்ஸுக்கு பக்கத்தில் இன்னொரு கான்ஸ்டன்ட் எல் இருக்குது, அண்ட் அந்த எல் வந்துட்டு ப்ராடக்டில் இருக்குது. ஸோ ஒரு கான்ஸ்டண்ட்டும் வேரியபிளும் ப்ராடக்டில் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அந்த கான்ஸ்டன்ட் எழுதிக்கணும், தென் இன்டு எக்ஸ் பவர் ஒன்னுக்கு டிஃபரென்ஷியல் வேல்யூவை பக்கத்தில் எழுதணும். அண்ட் எக்ஸ் பவர் என்னோட டிஃபரென்ஷியல் வேல்யூ என் இன்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். இங்கே என்னுக்கு பதிலாக ஒன் இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் ஒன்னுக்கு டிஃபரென்ஷியல் வேல்யூ ஒன் இன்டு எக்ஸ் பவர் ஒன் மைனஸ் ஒன் வரும். தட் இஸ் ஒன் இன்டு எக்ஸ் பவர் ஜீரோன்னு கிடைக்கும். எனி வேல்யூ பவர் ஜீரோ இஸ் ஒன். ஸோ நமக்கு எக்ஸ் பவர் ஒன்னோட டிஃபரென்ஷியல் வேல்யூ ஒன்னு கிடைக்கும். ஸோ டோ யூ பை டோ எக்ஸுக்கு வேல்யூ சிம்பிளி எல் அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததாக நம்ம யூ அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் நமக்கு என்ன வரும்னா டோ யூ பை டோ ஒய் அப்படி கிடைக்கும். அண்ட் ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரென்ஷியேட் பண்ணுறோன்னா ஒய் மட்டும்தான் வேரியபிளாக இருக்கும், எக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லுமே கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் செப்பரேட்டாக இருந்தால் டிஃபரென்ஷியல் வேல்யூ ஜீரோ. ஸோ ஃபஸ்ட்டு டேர்முக்கு டிஃபரென்ஷியல் வேல்யூ ஜீரோன்னு கிடைக்கும். அண்ட் செகண்ட் டேர்மில் எம் அண்ட் ஒய் ரெண்டும் ப்ராடக்டில் இருக்குது. எம்ங்கிறது கான்ஸ்டன்ட் பட் ஒய் வந்து வேரியபிள். ஸோ இங்கே கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள் ப்ராடக்டில் இருக்குது. ஸோ இதோட டிஃபரென்ஷியல் வேல்யூ என்ன வரனா ஃபஸ்ட்டு எம் எழுதிக்கணும், தென் இன்டு ஒய் பவர் ஒன்னுக்கு டிஃபரென்ஷியல் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்னா ஒன்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் நமக்கு எம்னு கிடைக்கும். இதே போல தான் இந்த செகண்ட் இக்குவேஷன் இதை யூஸ் பண்ணி டோ வி பை டோ எக்ஸும் டோ வி பை டோ ஒய்யும் கண்டுபிடிக்கலாம். டோ பி பை டோ எக்ஸ் அப்படின்னாக்க இந்த இக்குவேஷனை எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரென்ஷியேட் பண்ணுறோன்னா எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள், ஒய் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் கான்ஸ்டன்ட், ஸோ அதுக்கு டிஃபரென்ஷியல் வேல்யூ ஜீரோ, தென் மைனஸ் எம் இன்டூ
x power 1 க்கு differential value with respect to x னா 1 னு கிடைக்கும். So dou v by dou x க்கு value minus m. நெக்ஸ்ட் இந்த இக்குவேஷனை y பொறுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ y பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா y மட்டும்தான் வேரியபிள், x கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் டேர்ம் கான்ஸ்டன்ட். ஸோ செகண்ட் டேர்முக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ ஜீரோவாக மாறிடும். அண்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குதுன்னா l இன்ட்டு y இருக்குது, l கான்ஸ்டன்ட், y வேரியபிள். ஸோ l இன்ட்டு y பவர் 1க்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ l இன்ட்டு 1னு கிடைக்கும். அண்ட் லெஃப்ட் சைடு வீக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ பார்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு yனா டோ வி பை டோ ஒய், தட் இஸ் இந்த இக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இக்குவேஷன் நம்பர் 1ல டோ யூ பை டோ எக்ஸுக்கு வேல்யூ எல் அப்படின்னு கிடச்சிது, அண்ட் இக்குவேஷன் நம்பர் 3ல டோ வி பை டோ எக்ஸுக்கு வேல்யூ மைனஸ் எம் அப்படின்னு கிடச்சிருக்குது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவையும் இந்த இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தட் இஸ் டோ யூ பை டோ எக்ஸுக்கு பதிலாக எல் அண்ட் டோ வி பை டோ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எம் இங்கே கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். திஸ் இஸ் பை இக்குவேஷன் 1 and 3. அண்ட் இந்த இக்குவேஷனில் இந்த எல்லும் மைனஸ் எம்மும் கான்ஸ்டன்ட். ஸோ இதை ஃபஸ்ட்டாக எழுதிடலாம். தட் இஸ் இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து இப்படி மாறிடும். அண்ட் லெஃப்ட் சைடில் நமக்கு டோ இசட் பை டோ எக்ஸ் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு சைட்லையுமே இந்த ஃபங்க்ஷன் இசட் காமனாக இருக்குது, பிகாஸ் ரைட் சைடில் இந்த டோ இசட் பை டோ யூ அண்ட் டோ இசட் பை டோ வி இந்த ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய இந்த இசட்டை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த இசட் கூட கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த இக்குவேஷனை நம்ம இப்படியும் எழுதிக்கலாம். தட் இஸ் டோ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு டோ பை டோ யூ மைனஸ் எம் இன்ட்டு டோ பை டோ வி. அண்ட் இதை இக்குவேஷன் நம்பர் 4 வச்சுப்போம். இந்த செகண்ட் இக்குவேஷனை இக்குவேஷன் நம்பர் 5 அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டோ ஸ்குவார் இசட் பை டோ எக்ஸ் ஸ்குவார்க்கு வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டோ ஸ்குவார் இசட் பை டோ எக்ஸ் ஸ்குவாரை எப்படி எழுதிக்கலாம்னா டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ இசட் பை டோ எக்ஸ். அண்ட் ஆல்ரெடி டோ பை டோ எக்ஸ் அண்ட் டோ இசட் பை டோ எக்ஸ் இந்த ரெண்டுக்கு வேல்யூமே இக்குவேஷன் 4 and 5 இருக்குது. ஜஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூவையும் கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். ரெண்டு ஃபேக்டரையும் மல்டிப்ளை பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கிறோம். தட் இஸ் இங்கே உள்ள ஃபஸ்ட்டு ஃபேக்டரில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே செகண்ட் ஃபேக்டரில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணி இங்கே ஃபஸ்ட்டாக எழுதியிருக்கிறோம். தென் ஃபஸ்ட்டு ஃபேக்டரில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்மை செகண்ட் ஃபேக்டரில் உள்ள செகண்ட் கூட மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக ஃபஸ்ட்டு ஃபேக்டரில் உள்ள செகண்ட் டேர்மையும் செகண்ட் ஃபேக்டரில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கிறோம். அண்ட் லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஃபேக்டரில் உள்ள செகண்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் ஃபேக்டரில் உள்ள லாஸ்ட் டேர்ம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கிறோம். இப்போ இதை இக்குவேஷன் நம்பர் 6 வச்சுருக்கிறோம். அடுத்ததான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டோ ஸ்குவார் இசட் பை டோ ஒய் ஸ்குவார். இதுதான் அடுத்ததான் நமக்கு வேணும். பட் இந்த செகண்ட் டிகிரி டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவை கண்டுபிடிக்க போகிறோம். தட் இஸ் டோ இசட் பை டோ ஒய் இதோட வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட்டில் செய்ததே போல தான் இங்கேயும் செய்ய போகிறோம். அண்ட் இங்கேயும் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே இசட் வந்து ரெண்டு ஃபங்க்ஷனில் இருக்குது, யூ வியில் இருக்குது. அண்ட் இங்கே இசட்டை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரைட் சைடில் நமக்கு இங்கே ரெண்டு டேர்ம் வரும். பட் ரெண்டு டேர்ம்லேயும் உள்ள லாஸ்ட்டாக உள்ள டினாமினேட்டரில் டோ ஒய் தான் இருக்கும், பிகாஸ் லெஃப்ட் சைட் டினாமினேட்டர் டோ ஒய்னு இருக்குது. ஸோ நமக்கு ரைட் சைடில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன வரனா டோ இசட் பை டோ யூ, தென் இன்டு இந்த யூவை ஒய்யை பொறுத்து அடுத்ததாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுவோம். தட் இஸ் டோ யூ பை டோ ஒய், பிகாஸ் இங்கே இசட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் யூ அண்ட் வி. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் யூ இருக்கும் அண்ட் செகண்ட் டேர்மில் வி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டோ யூ பை டோ ஒய் அண்ட் டோ வி பை டோ ஒய் ரெண்டுக்கு வேல்யூ இக்குவேஷன் நம்பர் 2 and 4 இதில் இருக்குது. இந்த ரெண்டு வேல்யூவையும் கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். இந்த எம் அப்படி ஃபஸ்ட்டாக எழுதிடலாம், அதே போல் இந்த எல்லையும் அப்படி ஃபஸ்ட்டாக கொண்டு எழுதிடலாம். தட் இஸ் நமக்கு ரைட் சைடு இந்த ஃபார்மில் இருக்கும். அண்ட் இப்போ லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் நமக்கு இந்த நியூமரேட்டரில் உள்ள இசட் காமனாக இருக்குது. ஸோ இந்த இக்குவேஷன் நம்பர் 7 நம்ம இப்படியே எழுதிக்கலாம். தட் இஸ் ஜஸ்ட்டு இந்த இசட்டை மட்டும் அப்படி விட்டுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸை அப்படியே எழுதியிருக்கிறோம். நெக்ஸ்ட் நமக்கு தேவை டோ ஸ்குவார் இசட் பை டோ ஒய் ஸ்குவார் தான். அண்ட் டோ ஸ்குவார் இசட் பை டோ ஒய் ஸ்குவாரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா டோ பை டோ ஒய் ஆஃப் டோ இசட் பை டோ ஒய். அண்ட் இந்த டோ பை டோ ஒய்க்கு வேல்யூ இக்குவேஷன் நம்பர் 8 இருக்குது. டோ இசட் பை டோ ஒய்க்கு வேல்யூ இக்குவேஷன் நம்பர் 7 இருக்குது. இந்த ரெண்டு வேல்யூவையும் கொண்டு இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். நான் ஜஸ்ட்டு ரெண்டையும் ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணியிருக்கிறோம். ப்ரீவியஸ் பார்ட்டில் செய்ததே போல தான் இங்கே ஃபஸ்ட்டு டேர்மை கொண்டு இங்குள்ள ஃபஸ்ட்டு டேர்ம் கூட ப்ராடக்ட் பண்ணணும். தென் ஃபஸ்ட் இன்ட்டு செகண்ட் டேர்ம், அடுத்ததான் இங்குள்ள செகண்ட் இன்ட்டு இங்குள்ள ஃபஸ்ட், ஃபைனலாக இங்கே செகண்டையும் இந்த செகண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு 4 டேர்ம் கிடைக்கும். தட் இஸ் இவ்வளோ டேர்ம்ஸும் கிடைக்கும். அண்ட் கொஸ்டினில் டோ ஸ்குவார் இசட் பை டோ எக்ஸ் ஸ்குவார் ப்ளஸ் டோ ஸ்குவார் இசட் பை டோ ஒய் ஸ்குவார் இதோட வேல்யூவை தான் இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம டோ ஸ்குவார் இசட் பை டோ எக்ஸ் ஸ்குவாரையும் டோ ஸ்குவார் இசட் பை டோ ஒய் ஸ்குவாரையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஜஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். தட் இஸ் இக்குவேஷன் நம்பர் 6 டோ ஸ்குவார் இசட் பை டோ எக்ஸ் ஸ்குவாருக்கு வேல்யூ இருக்குது. அண்ட் இக்குவேஷன் நம்பர் 9 டோ ஸ்குவார் இசட் பை டோ ஒய் ஸ்குவாருக்கு வேல்யூ இருக்குது. நான் ஜஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். தட் இஸ் இக்குவேஷன் நம்பர் 6 ப்ளஸ் இக்குவேஷன் நம்பர் 9.
இங்க நம்ம ஆட் பண்ண என்ன செய்யறோம்னா ரெண்டு ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் சைடு ஆட் பண்ணி லெஃப்ட் சைடுல எழுதணும் அண்ட் ரெண்டு ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடையும் ஆட் பண்ணி அப்படியே ரைட் சைடில் எழுதியிருக்கிறோம். இப்போ இந்த ரைட் சைடில் நிறைய டேர்ம்ஸ் காமனாக இருக்குது. தட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஃபேக்டரில் உள்ள இந்த ரெண்டாவது டேர்ம் மைனஸ் எல்எம் இன்டு டோ ஸ்கொயர் இசட் பை டோ யூ டோ வி, இதே டேர்ம் தான் இங்கேயும் இருக்குது பட் ப்ளஸில் இருக்குது. ஸோ ரெண்டே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அதே போல் தான் ஃபஸ்ட் ஃபேக்டரில் இருக்கக்கூடிய இந்த மூணாவது டேர்ம் மைனஸ் எல்எம் இன்டு டோ ஸ்கொயர் இசட் பை டோ வி டோ யூ, இதே டேர்ம் இங்கே இருக்குது செகண்ட் ஃபேக்டர்லேயும் பட் இங்கே ப்ளஸில் இருக்குது இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் கூட கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த நாலு டேர்மில் ரெண்டு டேர்மில் எல் ஸ்கொயர் இருக்குது. தட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்மில் எல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ எல் ஸ்கொயரை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே ரிமைனிங் இருக்கிறது டோ ஸ்கொயர் இசட் பை டோ யூ ஸ்கொயர் அண்ட் இங்கே ரிமைனிங் இருக்கிறது ப்ளஸ் டோ ஸ்கொயர் இசட் பை டோ வி ஸ்கொயர், அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். அண்ட் ரிமைனிங் டூ டேர்ம்ஸில் எம் ஸ்கொயர் இருக்குது காமன் ஆட்டு. தட் இஸ் இங்கே ஒரு எம் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது அண்ட் இங்கேயும் ஒரு எம் ஸ்கொயர் டேர்ம் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேர்மில் இருந்து எம் ஸ்கொயரை அவுட் சைடில் எடுத்துட்டா இங்கே ரிமைனிங் இருக்கிறது டோ ஸ்கொயர் இசட் பை டோ வி ஸ்கொயர் அண்ட் இங்கே ரிமைனிங் இருக்கிறது டோ ஸ்கொயர் இசட் பை டோ யூ ஸ்கொயர், ரெண்டுமே ப்ளஸ் தான். தட் இஸ் இந்த டேர்ம் கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற டேர்ம்ஸ் சேமாக இருக்குது. தட் இஸ் இந்த ஃபேக்டரும் காமனாக இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டரை நம்ம ஜஸ்ட் அப்படியே காமனாக வெளியில் எடுத்துட்டா இங்கே ரிமைனிங் இருக்கிறது எல் ஸ்கொயர், அதை இங்கே எழுதியிருக்கிறோம். இங்கே நமக்கு ரிமைனிங் இருக்கிறது ப்ளஸ் எம் ஸ்கொயர், அதை நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். தட் இஸ் டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் தி ஹோல் இன்டூ டோ ஸ்கொயர் இசட் பை டோ யூ ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் இசட் பை டோ வி ஸ்கொயர், இப்படி கிடைக்கும். ஸோ இதுதான் க்வெஸ்சனில் ப்ரூஃப் பண்ணவும் சொல்லியிருக்காங்க.